இப்போ திடீர்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், பாருப்பா நீ விளையாட எங்கேயும் போகக்கூடாது, அப்பா வர்ற வரைக்கும் நீ அமைதியாக இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், சொல்லிட்டு போகிறேன், உன்கிட்ட கேட்குறேன் போவையா அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? போகமாட்டேன், போகமாட்டேன்னு சொல்லுவேன். திடீர்னு உன் ஃப்ரெண்டு சகானா இல்லாட்டி வேறு யாராவது வர்றாங்க வந்து, ஏய் வாடியா அங்கே போய் வரையும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணுவேன்? போயிருவியா? போயிட மாட்டேன். அப்படியே உண்மையை சொல்லிட்ட. சரி ஓகே. தங்க உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உனக்கு எக்ஸாம்னா பிடிக்குமா? சும்மா அதாவது உண்மையை சொல்லு, பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது, கொஞ்சம் பிடிக்காதா? ஏன் உனக்கு எக்ஸாம்னா பிடிக்காது? அந்த எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும். சரி ஓகே. உனக்கு மட்டும் இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது எக்ஸாம் பிடிக்குமா? பிடிக்காது. சரி ஓகே. எக்ஸாமு ஏன் வந்து வைக்கிறாங்கன்னு தெரியுமா? எதுக்கு வைக்கிறாங்க? நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமான்னு, அது இது பண்ணுறதுக்காண்டி. தெரியுமான்னு பார்க்குறதுக்கா? சரி, அவங்க தெரியுமான்னு பார்த்துட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அதை வச்சுக்கிட்டு? அவங்க வந்து அப்போ தான் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்க்கு முன்னேற முடியும். நம்ம இவ்வளோ நல்லா படிச்சிருக்கோன்னு நம்மளு அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க, மேம் நாங்கள் படிச்சிட்டோம், நாங்கள் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து எக்ஸாமில் நல்லா மார்க்கே எடுக்க மாட்டாங்க, அதுக்காண்டி தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. சரி ஓகே. உங்கள் ஸ்கூலில் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஆனால் உனக்கு அது பிடிக்கிறது இல்லை, உனக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாருக்குமே எக்ஸாம் பிடிக்கிறது இல்லை. அடுத்து பார்த்தா ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நீ என்ன சொல்கிறேன்னா, நாம் அப்போ தான் வந்து நல்லா படிச்சிருக்கிறோமா அப்படின்னு தெரியும், அடுத்த கிளாஸுக்கு அப்போ தான் அவங்க கொண்டு போவாங்க, இல்லாட்டி நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க அப்படின்னு நீ சொல்கிறது கரெக்டு தான். சரி, நம்மை படைத்த தேவன் அவரும் வந்து டெஸ்ட் வைப்பார்னு தெரியுமா உனக்கு? எக்ஸாம்லாம் வைக்கிறாரு தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? அவர் எப்படி வைக்கிறாரு, எங்க வைக்கிறாரு? நம்ம சில இடத்துல தப்பு பண்ண போது நம்ம யாருக்காச்சும் உதவி செய்யறோமா அந்த மாதிரி நிறைய பேர் கிட்ட வைக்கறாங்க. அப்படி டெஸ்ட் வைக்கறங்களா? உனக்கு அந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் வச்சிருக்கறங்களா? வச்சிருப்பாங்க, எனக்கு தெரியல. சரி சரி. பிரியமானவர்களே, இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நான் எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணலை, இந்த ஆன்சரை சொல்லு அப்படின்னு எதுவும் நான் சொல்லி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வரல. யதார்த்தமாக நான் கேள்வியை கேட்கும் பொழுது வரக்கூடிய ஒரு பதில் தான் இந்த பதில் எல்லாமே. சரி, தேவன் வந்து நமக்கு எப்போ வேணாலும் எக்ஸாம் வைப்பார், ஆனால் ஸ்கூலில் எப்படி வைப்பாங்க தெரியுமா? எக்ஸாம் வைக்கும்போது முன்னக்கூடிய என்ன பண்ணிடுறாங்க? சொல்லி வைக்கிறதே உங்களுக்கு என்ன செய்யறதில்லை, பிடிக்கிறது இல்லை. சொல்லிட்டா நம்ம ஈஸியாக உட்காந்து என்ன செஞ்சிடலாம், படித்து நல்லா பாஸ் பண்ணிடலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு எப்போ வேணாலும் எக்ஸாம் வைப்பார் தெரியுமா? முன்னக்கூடிய அவன் சொல்ல மாட்டார். அப்படி நிறைய பேருக்கு பைபிளில் வந்து எக்ஸாம் வச்சுருக்கிறாரு. அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் பேதுரு. இந்த பேதுரு பார்த்தா இயேசு கிறிஸ்துவோடையே கூடையே இருந்த சீஷர்களில் ஒருத்தர். இவர் பேதுரு என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா, நான் தான் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப நல்லா பின்பற்றுக்கிறேன் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஒரு முறை ஆண்டவர் வந்து கடைசியில் கிட்டத்தட்ட அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட வந்து சொல்கிறாரு, பேதுருவே நீ என்னை வந்து மறுதளிப்ப, மூணு தரம் என்னை மறுதளிப்ப. அப்படின்னா மறுதளிக்கிறதுன்னா என்ன, என்ன பண்ணுறது தெரியல. மறுதளிக்கிறதுனா எனக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியாது, அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறது. பேதுருக்கு இயேசு கிறிஸ்துவை என்ன தெரியும், நல்லா தெரியும்ல, ஆனால் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு நீ என்னை பார்த்து சொல்லுவேன். உடனே பேதுரு என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவரே நீங்கள் ஜெயிலுக்கு போனாலும் நான் கூட வருவேன், நீங்கள் செத்து போனாலும் நான் கூட வருவேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், போயிட்டார். அதே மாதிரி அடுத்த நாள் வந்துச்சு, பேதுரு வந்து ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, நல்ல நெருப்பெல்லாம் போட்டு. அந்த சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறதுக்கு உள்ளே வழக்கு மன்றத்துக்கு உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அன்றைக்கி இருந்த கோர்ட் அதுதான், உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடக்கும்னு ஒளிஞ்சு நின்று பேதுரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பாட்டியம்மா அங்கே உட்காந்துட்டு பேதுருவை பார்த்து சொல்லுது,
உன்னை பார்த்தா ஏசு கிறிஸ்து கூட இருந்த மாதிரியே தெரியுதே, அவன் தானே நீ தானப்பா அப்படின்னு கேட்ட உடனே பேதுருவுக்கு பயம் வந்துருச்சு. எங்கடா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ஏசு கிறிஸ்துவை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார், ஜெயிலுக்கு போனாலும் வருவார், ஜெயிலுக்கு போனாலும் நான் வருவேன், நான் செத்து போனாலும் கூடயே நானும் சாவேன்னு சொன்னவரு இப்ப என்ன சொல்றாரு, ஏசு கிறிஸ்துவே தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. பாத்தியா, அப்ப பேதுருவுக்கே தெரியல தன்னை பற்றி. பேதுரு தன்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாரு, நான் ஒரு பெரிய வல்லவன், வீரன், சூரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட், ஒரு பரீட்சை அப்படி வரும்போதுதான், ஐயையோ நான் இன்னும் ஒண்ணுக்குமே உதவாத ஒரு நபரா இருக்கனே, அப்போ பரீட்சை எழுதும்போது தான் நமக்கு ஒன்று தெரியும், நாம் இன்னும் சரியாக படிக்கலை அல்லது படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது எப்போ தெரியும், பரீட்சை எழுதும் போது தானே தெரியும். அப்போ நம்ம படிக்கலை படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாரு, டெஸ்ட்டு வைக்கிறாரு. அப்போ டெஸ்ட்டு வைக்கிறது நல்லதா கெட்டதா, நல்லது தானே. இப்போ நமக்கு காய்ச்சல் இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, டாக்டர் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, சரி டெஸ்ட் பண்ணி காய்ச்சல்னு வந்துருச்சுன்னா நல்லதா கெட்டதா, கெட்டது. காய்ச்சல் வந்துச்சுன்னா காய்ச்சல் வருவது கெட்டது, ஆனா காய்ச்சல் வந்துருச்சா வரலையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்ல. அப்படி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம என்ன பண்ணலாம், மருந்து கொடுத்து சரி பண்ணலாம். இப்ப எனக்கு காய்ச்சல் உள்ள இருக்கு, சில வியாதி வந்து வெளியவே தெரியாது, அது உள்ளேயே இருக்கும், எனக்கு அந்த வியாதி தெரியவே இல்லைன்னு வையே, ஒரு நாள் திடீர்னு நான் என்ன செஞ்சிருவேன், செத்து போயிருவேன். அப்ப எனக்கு வியாதி வந்த உடனே அது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், வைத்தியம் பார்க்கலாம்ல. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாவத்தையும் நம்மளுடைய விசுவாச குறைவையும், நான் தேவனை வந்து நம்புகிற விஷயத்தில் நான் ரொம்ப குறையாக இருக்கலாம், சரியாக இன்னும் விசுவாசிக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய டெஸ்ட்டு வைப்பார், எனக்கு எக்ஸாம் வைப்பார். ஆனால் எப்போ வைப்பார், எப்படி வைப்பார், எதுவுமே தெரியாது. இப்போ திடீர்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், பாருப்பா நீ விளையாட எங்கேயும் போகக்கூடாது, அப்பா வர்ற வரைக்கும் நீ அமைதியாக இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், சொல்லிட்டு போகிறேன், உன்கிட்ட கேட்குறேன் போவையா அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ, போமாட்டேன் போமாட்டேன்னு சொல்லுவ. திடீர்னு உன் ஃப்ரெண்டு சகானா இல்லாட்டி வேற யாராவது வர்றாங்க, வந்து ஏய் வாடியா அங்கே போய் வரையும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன பண்ணுவேன், போயிருவியா, போயிட மாட்டேன் அப்படியே உண்மையை சொல்லிட்ட. சரி ஓகே, அப்பத்தான் தெரியும் நம்ம போவோமா மாட்டோமா அப்படிங்கறது என்ன தெரியும், அந்த சமயத்துலதான் தெரியும். அப்ப வந்து இவங்க எல்லாம் கூப்பிடும் போது ரொம்ப ஆர்வமா இருக்கும், நம்ம அப்பா சொன்ன ஞாபகத்துல வராது, திடீர்னு என்ன செஞ்சிருவோம், போயிருவோம், எங்கேயாவது போய் விழுந்துருவோம், தவ எங்கேயாவது போய் இடிச்சுக்குவோம். அப்ப அப்பா சொல்றதுக்கு நான் கீழ்படுகிறனா இல்லையா அப்படிங்கிறத இந்த மாதிரி சமயத்துல, சோதனையின் சமயம், சகனா வந்து கூப்பிடுற சமயம், உன் ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது வந்து கூப்பிடுற சமயத்துலதான் உண்மையிலே நான் கீழ்படுகிறனா இல்லையாங்கிறது தெரியும். அதனால நீ என்ன பண்ணணும் தெரியுமா, எப்ப வேணாலும் தேவன் டெஸ்ட் வைப்பாரு. திடீர்னு நீ ஸ்கூலுக்கு போகும்போது, ஸ்கூலில் நீ எல்லாரு கூடயும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, ஏ அவளை பார்த்து கொஞ்சம் எழுதலாம்ல அப்படின்னு யாராவது பக்கத்தில் சொல்லும்போது, அப்போ எல்லாம் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நான் அப்படி செய்ய மாட்டேன், ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு நான் அப்படி செய்ய மாட்டேன். இப்படி நம்ம நிறைய இடத்துல வந்து நமக்கு டெஸ்ட்டு இருக்குது, அந்த டெஸ்ட்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ஒருவேளை தோற்று போயிட்டா தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், தோத்து போயிட்டேன், சரி உனக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து காமிக்கிறேன். இந்த பேதுருவை பற்றி தான் நம்ம பார்த்தோம், அந்த பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா, ஒன்று பேதுரு 1:7 என்ன சொல்லுதுன்னா, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே என்ன போட்டிருக்கு, சோதனைப்படும். இப்படியா போட்டிருக்கு, சோதிக்கப்படும். எது அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதி, பொண்ணுன்னு என்ன, மனுஷங்களா, நம்மளா, பொண்ணா, என்ன,
பொண்ணுனா மனுஷங்க இல்லை, அது பொண்ணுனா அது வந்து இந்த பொண்ணு பார்க்கறது அப்படின்னு நினச்சிக்கிட்டியா? பொண்ணுனா தங்கம், அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், சோதிக்கப்படும். பொண்ணுனா என்ன? தங்கம். தங்கம், தங்கத்தை வந்து உண்மையிலே தங்கமா கவரிங் கேள்விப்பட்டிருக்கியா? கவரிங் கேள்விப்பட்டிருக்கேன். பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? தங்க மாதிரியே இருக்கும். உரசி பார்த்தா தெரிஞ்சிடும் அது பித்தளையா அலுமினியமா இல்ல வேற எதுமா அப்படிங்கறது. என்ன பண்ணலாம்? உரசி பார்த்தா தெரியும். அப்ப நல்ல தங்கத்தையும் உரசினாதான் அது உண்மையிலே தங்கமானு தெரியும். அந்த மாதிரி பாருங்க. அப்ப அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து வர்ற நாள் வரைக்கும் நாம தேவன் மேல் வைக்கிற நம்மளுடைய நம்பிக்கை விசுவாசம் என்ன செய்யப்படுமா? அப்பப்ப உரசி பார்க்கப்படும். உண்மையிலே நாம தேவனை சரியா விசுவாசிக்கிறோமா இல்லையான்னு அவ்வப்பொழுது நமக்கு தேவன் பல சூழ்நிலைகள் மூலமாக என்ன பண்ணுவாரு? உரசி பார்ப்பார். அதுக்கு பேர் தான் சோதிக்கப்படுது. சில கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது உடனே நாம் என்ன செஞ்சிருவோம்? பேதுரு மாதிரி ஐயோயோ எனக்கு கடவுளையே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பைபிள் வாசிக்காம உட்காந்துருவோம். சபை கூடுகைக்கு போக மாட்டோம். வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. சரியா? இப்போ சொல்லு, எக்ஸாமு நல்லதா கெட்டதா? நல்லது. எக்ஸாமு நமக்கு நிச்சயமாக என்ன செய்யணும்? பிடிக்கணும். ஆனால் படித்து எழுதுறது கஷ்டம்தான். ஆனால் ஃபஸ்ட் மார்க் வாங்கினா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. அப்போ எக்ஸாம் நமக்கு ரொம்ப நல்லது. இனிமேல் நீங்கள் எக்ஸாம் வந்து பிடிக்கலை அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. யாருக்கு எக்ஸாம் பிடிக்காது? ஒழுக்கமாக படிக்காதவங்களுக்கு பிடிக்காது. கரெக்டா? ஹோம்ஒர்க் எழுதாதவங்களுக்கு என்ன எது பிடிக்காது? டெஸ்ட் பிடிக்காது. ஆனால் எப்பயுமே கரெக்டாக படித்து மனப்பாடம் பண்ணி எல்லாமே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் என்ன செய்யும்? ரொம்ப பிடிக்கும். இப்போ சொல்லு, உனக்கு டெஸ்ட் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். ஆத்தியா உடனே மாத்திட்ட. இனிமேல் பிடிக்கணும். சரியா? ரைட், ஓகே. சரி பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் அனுமதிக்கிறதான டெஸ்ட், எக்ஸாம் அல்லது சோதனை நம்மளுடைய நன்மைக்கு தான். நம்மளுடைய விசுவாசம் பொன்னாய் விளங்க வேண்டும் என்பதற்காக நாம் பல வகையான சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் போய்கொண்டிருக்கிறோம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான ஏற்ற தாழ்வுகளிலும் மிகுந்த எச்சரிக்கையோடு தேவனை மகிமைப்படுத்துங்க. ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அவரே உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த கதை எனக்கு தெரியும். இந்த கதை, இந்த பேதுரு கதை.